ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரலை 360 டெய்லர். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் நம்ம வந்து எப்படி வந்து ஸ்பீடாக தைச்சா உங்களால் வந்து நிறைய ப்ளவுஸ் வந்து ஒரு நாளைக்கு தைக்க முடியும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. நீங்கள் பிகினராக இருக்கீங்க, இப்போ தான் நான் வந்து தச்சு பழகிறேன் அப்படிங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் வர எல்லா வீடியோவுமே டெய்லரிங் சம்மந்தப்பட்டதாக இருக்கும், உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு நாளைக்கு வந்து நம்ம ஒரு 10 ப்ளவுஸ் 12 ப்ளவுஸ் வெட்ட தைக்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து அதுக்கு தக்கன ப்ரிப்பேராக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் தைக்க முடியும். சும்மா வந்து வெட்டி வெட்டி ஒவ்வொரு ப்ளவுஸாக தைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக டைம் ஆக தான் செய்யும். நம்ம எப்போவுமே எந்த ப்ளவுஸ்லாம் மறுநாள் நம்ம தைக்க போகிறோம்னு முடிவு பண்ணுறோமோ அந்த ப்ளவுஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து முதல்ல கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் நம்மளால் வந்து மறுநாள் எழுந்திரிச்சு நேராக வந்து தைக்க உட்காந்தோம் அப்படின்னா நம்ம கடகடன்னு தைக்க முடியும். அதே மாதிரி அந்த கட் பண்ண கிளாத்லேயுமே நமக்கு வந்து பட்டிக்கு தேவையான 3 கிளாத்து, கிராஸ் கட்டிங் பண்ணுறது எல்லாமே முடிச்சிடணும். நிறைய பேர் வந்து கிராஸ் கட்டிங்லாம் அங்கே டேபிள் கிட்ட வந்ததுக்கப்புறம் தான் தைக்கும் போது வந்து வெட்டுவாங்க. அப்படி நீங்கள் தைச்சிங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டைம் ஆகும். அதே மாதிரி பட்டிக்கு 3 பீஸ் வேணும்னா 2 தான் இருக்குன்னா அந்த 2வது 3வது பீஸையுமே நம்ம வந்து வேறு கிளாத் வந்து கட் பண்ணி அதில் வச்சிடணும். அப்போ தான் நமக்கு வந்து அடுத்தடுத்து தைக்கிறதுக்கு கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நம்ம வந்து கிட்ட நெருங்கிட்டு ஃபெஸ்டிவல் வந்து இப்போ பொங்கல் ஃபெஸ்டிவல் நடந்துகிட்ருக்கு, அது வந்து கிட்ட நெருங்கிட்டு நமக்கு ப்ளவுஸ் வந்து நிறையா இருக்குது அப்படின்னா நீங்கள் வேலை எல்லாத்தையுமே வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சுருக்கிடணும். ரொம்ப வந்து குழம்பு கூட்டு அந்த மாதிரி வைக்காமல் ஒரு சிம்பிளாக வந்து ஒரே வெரைட்டி ரைஸாக அப்படி அந்த மாதிரி வந்து பார்த்து சமையல் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து டைமும் கொஞ்சம் மிச்சமாகும், உங்களுக்கு பாத்திரமும் கம்மியாக தான் சேரும். கடகடை நம்ம வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வேலையை முடிச்சுட்டு உங்களால் வந்து தைக்க முடியும். அதே மாதிரி எல்லா வேலையுமே நீங்கள் தான் செய்யணும் அப்படின்னு நினைக்காதீங்க. சில வேலை வந்து வீட்டில் இருக்கவங்களுக்கு பிரித்து கொடுத்து வேலை செய்யுங்க. அப்போ தான் நம்மளால் வந்து தொடர்ந்து வந்து உட்காந்து தைக்க முடியும். அதே மாதிரி நம்ம தொடர்ந்து தைக்கிறதுனால என்னாகும் அப்படின்னா பேக் பெயின் கண்டிப்பாக வரும். இன்றைக்கி ஒரு நாள் தைச்சிட்டு நாளைக்கு வந்து சும்மா உட்கார்றதுக்கு நீங்கள் வந்து உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு வந்து தைங்க. அதே மாதிரி அப்பப்போ தைச்சிட்டு ஒரு 1 ஹவர் உள்ள ஒரு 2 ஹவருக்கு உள்ள ஒரு 5 நிமிஷம் வந்து எழுந்திரிச்சு நின்று நடமாடிட்டு திரும்ப வந்து உட்காருங்க. ஒரேடியாக அதில் உட்காந்துருந்தீங்க அப்படின்னாலும் பேக் பெயின் வந்து அதிகமாகும். அதே மாதிரி நமக்கு வந்து அந்த கடைசி நேரத்தில் வந்து எப்போவுமே லைனிங் வாங்கணும், லேஸ் வாங்கணும் அப்படின்ட்டு வெளியில் போகிற மாதிரி வேலை எந்த வேலையுமே வச்சுக்காதீங்க. அது வந்து நமக்கு வந்து இன்னும் கொஞ்சமே வந்து டைம் வேஸ்ட் பண்ணும். ஏன்னா நம்ம அங்கே போயிட்டு வருவோம், ஒரு 4 யாரையாவது பார்ப்போம் பேசிகிட்டு இருப்போம், அப்படியே வந்து டைம் வேஸ்ட்டாக போகும். அதனால் அது நமக்கு கிட்ட நெருங்கிட்டு அப்படின்னா லைனிங் எல்லாம் இருக்காங்கிறத முன்னாடியே வந்து செக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் தைக்கிறதுக்கு. அதே மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் நீங்கள் தச்சு கொடுக்குற எல்லா ப்ளவுஸ்க்குமே உடனே காசு வர்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. காசு கொடுத்துட்டு வாங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம எப்போவுமே ஒரு 5 ப்ளவுஸ் தைக்கிறோம் அப்படின்னா 5 ப்ளவுஸ்க்கு அமௌண்ட் வந்துட்டு அப்படின்னா அடுத்த நாள் வந்து நம்ம தைக்கும்போது சுறுசுறுப்பாக தைப்போம். ஏன்னா நமக்கு வந்து காசு வந்துட்டு இவ்வளோ ரூபா சம்பாதிச்சிருக்கோம், இன்றைக்கும் இதே மாதிரி சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து நமக்கு வந்துடும். அப்படி இருக்கும்போது நம்மளால் வந்து நிறைய ப்ளவுஸுமே தைக்க முடியும். அதே மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் தைக்கும்போது கண்டிப்பாக வந்து கஸ்டமர் கிட்டே நீங்கள் காசு கொடுத்துட்டு வாங்கிக்கோங்க அப்படிங்கிறத வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுங்க. மற்ற டைம் வந்து நீங்கள் எக்ஸ்கியூஸ் பண்ணாலும் பரவாயில்ல, இந்த டைம் அந்த ஃபெஸ்டிவல் டைமு நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக தைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக காசு விஷயத்தில் கரெக்டாக இருங்க. அதே மாதிரி வந்து நார்மலாக தைக்கிற ப்ளவுஸ் எல்லாத்தையுமே முதல்லே வந்து தைச்சி முடிச்சிருங்க. கடைசியாக வந்து இந்த டிசைன் வைக்கிற ப்ளவுஸு அந்த மாதிரி ப்ளவுஸை வந்து எடுங்க. ஏன்னா நமக்கு வந்து டிசைன் வைக்கிற ப்ளவுஸ் எடுத்தோம் அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வந்து அதிலே வந்து நமக்கு வந்து செலவாயிரும். இதே இது நம்ம வந்து நார்மல் ப்ளவுஸ் எல்லாமே தைச்சி முடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த ப்ளவுஸ் வந்து 1-2 தான் இருக்கும். அப்படிங்கும்போது நம்ம வந்து ஃப்ரீயாக உட்காந்து தைக்கலாம். இல்லைனா இது வந்து நேரத்தை வந்து ரொம்ப வேஸ்ட் ஆகிரும். அப்புறம் கடைசி நாளில் உட்காந்து நார்மல் ப்ளவுஸ் எல்லாத்தையுமே உட்காந்து தைக்கிற மாதிரி ஆயிரும். எப்போவுமே வந்து ஃபெஸ்டிவல் டைமில் வந்து நீங்கள் வந்து என்ன சின்ன சின்ன வேலைக்கு வந்து எப்போவுமே வாங்காதீங்க. அதாவது இந்த சின்னதாக கிழிஞ்சிருக்கு நான் தைச்சி கொடுங்க, அடிச்சு கொடுங்க, சுற்றி வந்து அடிச்சு கொடுங்க அந்த மாதிரி வேலை வந்து வாங்காதீங்க. இது எல்லாமே நான் வந்து பொங்கல் கழித்து தர்றேன் அப்படிங்கிறத வந்து சொல்லிடுங்க. நமக்கு வந்து ப்ளவுஸ் தான் வந்து முக்கியம். ப்ளவுஸு, சுடிதாரு, சாரீ வந்து ஃபால்ஸ் அடிச்சு கொடுக்குறது இந்த மாதிரி வேலையை மட்டும் வச்சுக்கோங்க. சின்ன சின்ன வேலையை வந்து வாங்காதீங்க. இந்த டைமில் நம்ம ஆல்ட்ரேஷன் வேலை வாங்கினோம் அப்படின்னா நம்ம வந்து டைம் வேஸ்ட்டாக போயிடும். இந்த டைம் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு வந்து நம்ம சம்பாதிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இன்னும் 2 நாள் வந்து நம்ம ரெஸ்ட் எடுப்போம். எப்படி பொங்கலுக்கு 2 நாள் வந்து நமக்கு வேலை இருக்காது, நம்ம வந்து அந்த டைம் யாருமே கேட்க மாட்டாங்க, அதனால் நம்ம வந்து ரெஸ்ட் எடுப்போம். அதை மட்டும் யோசிச்சுக்கோங்க. இப்போ கஷ்டப்பட்டோம் அப்படின்னா வருமானம் இருக்கும், நம்ம வந்து ஒரு பொங்கல் செலவுக்கு, ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு, இல்லை வேறு ஏதாவது வாங்குறதுக்கு நமக்கு வந்து யூஸாக இருக்கும். அதை வந்து நீங்கள் மனசில் வச்சுட்டு தைச்சிங்க அப்படின்னா உங்களாலையுமே ஒரு நாளைக்கு 10 ப்ளவுஸ் இல்லை 12 ப்ளவுஸ் வந்து தைக்க முடியும். அதே மாதிரி இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் நம்ம நிறைய தைக்கிறோம் அப்படின்னா நம்ம மனசுமே வந்து ஒரே மாதிரி இருக்கணும். நம்ம வந்து வீட்டில் எந்த பிரச்சனையுமே யோசிக்காமல், வீட்டில் வந்து எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கிற அளவுக்கு நம்ம வந்து நடந்துக்கணும். ஏன்னா நம்ம வந்து தைக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரே மைண்ட் செட்டாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வேகமாக தைக்க முடியும். நம்ம வந்து மனசுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயத்தை போட்டு நம்ம வந்து நினச்சிட்டே தைச்சோம் அப்படின்னா ரொம்ப லேட் ஆகும். அதனால் எப்போவுமே வீடு வந்து அந்த சூழ்நிலைக்கு இருக்கிற மாதிரி நம்ம தான் வந்து நம்ம வந்து மாற்றிக்கிடணும். அதே மாதிரி ப்ளவுஸ் எல்லாத்தையுமே தைச்சி முடிச்சுட்டு நீங்கள் ஊக்கு வைக்கிறதுக்கோ இல்லை
இல்லை எம்மிங் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஆள் வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபெஸ்டிவல் டைமில் நம்ம 10 ப்ளவுஸ் 12 ப்ளவுஸ் தைக்கும்போது நமக்கு வந்து பயங்கரமாக டயர்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் உட்காந்து நம்ம வந்து வெட்டுற வேலை வேறு இருக்கும், அதனால் நமக்கு வந்து அது தைக்க முடியாது. அதனால் வெளியில் கொடுத்து நீங்கள் தைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி ஆளே இல்லை அப்படின்னாலும் வேறு ஏதாவது வந்து ஏதாவது அடித்து திருப்புற மாதிரி, இல்லைன்னா எம்மிங் பண்ண மாட்டேன் நம்ம வந்து 2 தையலாக போட்டு கொடுக்குற மாதிரி, இந்த மாதிரி வந்து நீங்கள் பேசிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் நிறைய தைக்க முடியும். எப்போவுமே வந்து இந்த டைமில் வந்து நீங்கள் வந்து ரொம்ப வந்து குறை சொல்கிற ஆட்களுக்கு வந்து தைக்கிறதுக்கு வாங்காதீங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு ப்ளவுஸை நம்ம கொடுத்துட்டு அவங்க ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா அது நமக்கு வந்து மனசு சங்கடப்படும். அந்த டைம் வந்து நமக்கு வந்து அடுத்த ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு தோணவே தோணாது. அதனால் அந்த மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட அவாய்ட் பண்ணிக்கோங்க. ப்ளவுஸை தச்சு கொடுக்க வேணான்னு சொல்லலை, ஆனால் தச்சு கொடுக்கறத வந்து நீங்கள் பொங்கலுக்கு அம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து தச்சு தரேன், எனக்கு வந்து நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுங்க. ஏன்னா வந்து அந்த மாதிரி வார்த்தை வந்து நம்ம கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கும் டயர்டாகும். அதையுமே பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம கஸ்டமர் வந்து நம்மளை தாண்டி வந்து வேற யாட்டி கொடுக்கக்கூடாது அப்படின்னா நம்ம வந்து எத்தனை ப்ளவுஸ் கொடுத்தாலுமே நமக்கு அவங்களுக்கு எது அவசரம், நமக்கு எது வேணும் அப்படிங்கிறத கேட்டுட்டு அந்த ப்ளவுஸை முதல்ல கொடுக்க வந்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா வாங்கி வந்து 4 ப்ளவுஸ் 5 ப்ளவுஸ் ஒரே கஸ்டமருக்கு வாங்கிட்டு அதுக்கப்புறமா 5 ப்ளவுஸே அவங்களுக்கே தச்சு கொடுத்துட்டு மற்றவங்களுக்கு வந்து நம்ம தச்சு கொடுக்காமல் இருக்க முடியாது. அதனால் முதல்லே வந்து உங்களுக்கு எந்த ப்ளவுஸ் வந்து பொங்கலுக்கு வேணும், மறுநாள் 2 சட்டை சொல்கிறாங்களா அந்த 2 சட்டையை மட்டும் தச்சு கொடுங்க. அதுக்கப்புறமா பொங்கல் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நான் வந்து தச்சு தரேன் அப்படிங்கிறத கிளியராக சொல்லிடுங்க. அதே மாதிரி யார் எந்த ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க, எத்தனை ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம எத்தனை இதுக்கு லைனிங் வந்து நம்ம போட்டிருக்கோம், எத்தனை இது வந்து அவங்க கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையுமே கிளியராக வந்து எழுதிக்கோங்க. இப்படி 10 ப்ளவுஸ் 12 ப்ளவுஸ்லாம் தைக்கும்போது நம்ம வந்து இதை மறந்துடுவோம். அதே மாதிரி ஏதாவது ஆல்ட்ரேஷன் சொல்லியிருக்காங்க அப்படின்னாலும் அதையுமே கரெக்டாக வந்து எழுதி வைங்க. அப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நிறைய ப்ளவுஸுங்கும்போது நம்ம அவசரமாக தைக்கும்போது அதெல்லாம் மறந்துடுவோம். உங்களுக்குமே நிறைய ஆர்டர் வந்திருக்கும் நான் நினைக்கிறேன். நீங்கள் வந்து நிறைய ஆர்டர் வராட்டியுமே இருக்கிற கஸ்டமரை வந்து கரெக்டாக நம்ம வந்து கொடுக்குறோமா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. கஸ்டமரே வரல அப்படிங்கிறவங்க ஒரு ப்ளவுஸ் வந்தால் கூட நம்ம வந்து அதை பர்ஃபெக்டாக பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக தச்சு கொடுங்க. அப்போ தான் நமக்கு வந்து அடுத்தடுத்து நமக்கு வந்து தையல் வரும். ஏன்னா அவங்க போய் 4 பேர்கிட்ட சொல்லுவாங்க, அந்த பொண்ணு சூப்பராக தச்சு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வச்சு இந்த ஃபெஸ்டிவல்னாலும் அடுத்த ப்ரோக்ராமுக்கு மற்ற யாராவது வந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி டெய்லர் எல்லாருமே அவங்கவுங்களுக்கு தைக்கிறத வந்து இன்னும் தைக்காம தான் வச்சுருப்பீங்க. எப்போவுமே அதையும் அந்த ப்ளவுஸோடு சேர்த்து கட் பண்ணி ஒரு ப்ளவுஸாக வந்து தச்சு போட்டுருங்க. ஏன்னா நம்ம வந்து கடைசியாக தச்சுக்கலாம் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த டயரில் நம்மளால் வந்து தைக்க முடியாது. நீங்கள் வந்து எம்மிங் பண்ணுற மாதிரியோ இல்லை எது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை மட்டும் நீங்கள் பண்ணாமல் வச்சுக்கோங்க. மற்றபடிக்கு தச்சு வைக்கிறத வந்து தச்சு வச்சுருங்க. அப்போ தான் நம்மளும் பொங்கல் அன்னைக்கு வந்து போட முடியும். நம்ம இத்தனை பேருக்கு தச்சு கொடுத்துட்டு நம்மளும் அந்த புது ட்ரெஸ்ஸை போட்டால் தான் நமக்கு வந்து திருப்தியாக இருக்கும் இவ்வளோ நாள் உழைச்சதுக்கு. அதே மாதிரி எத்தனை ப்ளவுஸ் வந்து ஒரு நாளைக்கு நம்ம தைச்சோம், யாருக்கெல்லாம் தைச்சிருக்கோம் அப்படிங்கிறதையுமே நோட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா இந்த நிறைய தைக்கும்போது யாராக ஒருத்தரை வந்து ப்ளவுஸை வந்து நம்ம பார்க்காமே விட்டுருப்போம். அந்த மாதிரி எதுவும் தப்பு நடந்துடக்கூடாது. அதனால் நீங்கள் வந்து முதல்லே வந்து நமக்கு எத்தனை ப்ளவுஸ் வந்திருக்கு, நம்ம யார் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்கோம், நீ எவ்வளோ ப்ளவுஸ் கொடுக்கணுங்கிறத அப்பப்போ வந்து செக் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் உங்களால் வந்து எல்லாருக்குமே கரெக்டாக கொடுக்க முடியும். ஏன்னா ஒருத்தங்களுக்கு கொடுக்கேன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் அந்த ப்ளவுஸே நம்ம கவனிக்காமல் விட்டோம் அப்படின்னா அவங்க வந்து சத்தம் போடுவாங்க. அப்புறம் பொங்கல் அன்னைக்கு நமக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருக்கும். அதே மாதிரி காசு வந்து எத்தனை பேர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையுமே நோட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து அதையும் நோட் பண்ணி வச்சுக்கிட்டால் தான் நம்ம வந்து இந்த ஃபெஸ்டிவலில் எவ்வளோ வந்து சம்பாதிச்சோம் அப்படிங்கிறது தெரியும். நம்ம ரெகுலர் கஸ்டமர்கிட்ட வந்து ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு இருப்போம். இப்போ வந்து இந்த அவசரமான நேரத்தில் யாராவது புதுசாக வந்து கொடுக்க வர்றாங்க அப்படின்னா அவங்ககிட்ட வந்து ஒரு 10 ரூபா 20 ரூபா வந்து சேர்த்து கேளுங்க. ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா வந்து நம்ம அவசரத்து டைமுக்குள்ள வந்து நம்ம தச்சு கொடுக்குறோம். ஒரு நாள் 2 நாளில் வந்து அப்போல்லாம் யாரும் கடையில் தச்சு கொடுக்க மாட்டாங்க. அவங்க வந்து கடையில் ட்ரை பண்ணியிருப்பாங்க, அவங்க முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால தான் நம்மக்கிட்ட வருவாங்க. அதனால் ஒரு 10 ரூபா 20 ரூபா வந்து நம்ம சேர்த்து கேட்குறல ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம உழைக்கிறோம் அதனால் கேட்குறோம். அப்படிங்கும்போது நம்ம கேட்டால் கொடுக்கவும் செய்வாங்க. நீங்கள் அந்த டைமில் வந்து நம்ம அமௌண்ட் ஏற்றுறதெல்லாம் ஏற்றிக்கோங்க. எப்போவுமே வருஷம் பிறந்ததுக்கப்புறம் இப்படி தான் வந்து ஏதாவது ஃபெஸ்டிவலில் வந்து ஒரு 10 ரூபா 5 ரூபா வந்து ஏற்றிக்கிடணும். அப்போ தான் நமக்கும் இந்த மாதிரி டயத்தில் வந்து நம்ம உடம்பையுமே நம்ம பார்த்துக்கணும். நம்ம வந்து படுத்துட்டோம் ஒரு நாள் அப்படின்னா கண்டிப்பாக அடுத்து வந்து யாருமே தச்சு கொடுக்க முடியாது. ஏன்னா மற்ற வேலையை கூட இப்போ சமையல் பண்ணுறது கூட நம்ம இல்லைனா வெளியில் வந்து கடையில் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ஆனால் நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்மளால் வந்து வாங்கி வச்ச துணியை வந்து கொடுக்க முடியாமல் போயிடும். அதனால் உடம்பையுமே நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம தைக்கிறதுக்கான சாப்பாடுமே நம்ம வந்து கரெக்டாக சாப்பிட்ணும். அதே மாதிரி தண்ணி குடிக்கிறதும் நிறைய வந்து தண்ணி குடிக்கணும். இந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களால் அந்த ஃபெஸ்டிவலில் நல்லா வந்து தைக்க முடியும். நீங்கள் எத்தனை பேர் வந்து இப்போவுமே உட்காந்து பரபரப்பாக தச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்க்கும்போது எனக்குமே மோட்டிவேட்டடாக இருக்கும். நானுமே அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் இதில் சொன்ன எல்லா விஷயங்களுமே நான் வந்து ஃபாலோ பண்ணுற விஷயங்கள் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நான் வந்து இதெல்லாம் இப்படி தான் பண்ணி தான் நான் வந்து நிறைய ப்ளவுஸ் வந்து தைக்கிறேன். அதை தான் உங்களுக்கு வந்து மோட்டிவேஷனலாக சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்போ தான் தையல் தொழில் பழகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க.
அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்குமே மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோவில் வந்து ஒரு டிசைனும் பண்ணியிருக்கேன். அந்த டிசைன் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.